தம் சக்கிங் அப்படிங்கிறது ஒரு குழந்தையோட ஒரு எமோஷ்னல் நீட், ஒரு ஃபிசிக்கல் நீட் இல்லை. ஸோ குழந்தை வந்து ஒரு காம் டவுன் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கோ ஒரு குட் ஃபீல் குட் ஃபேக்டருக்காகவோ வந்து டம் சக்கிங் ஹேபிட்டில் இன்வால்வ் ஆகிறாங்க. இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து குழந்தையை மிரட்டுறனாலையோ இல்லை திட்டுறனாலையோ இல்லை ஃபிசிக்கலாக நம்ம அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனாலோ கண்டிப்பாக முடியாது. இதை குழந்தைங்களை எப்படி நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னா இந்த அவங்களுக்கு மோர் செல்ஃப் அவேர்னஸ், அவங்களுக்கு வந்து இதுமாரி அவங்க அறியாமல் டம் சக்கிங் பண்ணிட்டுருவோம், அவங்களுக்கு இதை உணர்த்தணும் இதை மாதிரி டம் செக் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறது, அவங்களோட எஃபோர்ட்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சில ரிவார்ட்ஸோ இல்லைனா அவங்களோ பாராட்டு மூலமோ இந்த ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களோட சூப்பர் ஹீரோஸ், அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் கேரக்டர்ஸோ இல்லை அவங்களுடைய பிடிச்ச ஒரு ஹீரோவோ இது மாதிரி டம் சக்கிங் பண்ணாமல் இருக்கிறனால அவங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க, அதே மாதிரி ஆனால் சில பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த குழந்தைங்களுடைய டம் சக்கிங் ஹேபிட்டை வந்து நம்ம டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நீ தூங்கும்போது மட்டும் அதை யூஸ் பண்ண, இல்லை வீட்டில் இருக்கும்போது மட்டும் அதை டம் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து நம்ம அவங்களோட எஃபோர்ட்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்களையும் அவங்க எப்போ ரெடி ஆகிறாங்களோ கொஞ்சம் அவங்களே அவங்க வந்து அந்த ஹேபிட்லேருந்து வெளியே வருவாங்க. ஸோ இந்த இதை மெயினாக பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம வந்து டென்டிஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது, டங் ஸ்பைக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன டிவைஸ் இருக்குது. ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி நம்ம அந்த அப்ளையன்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஹேபிட்டை வந்து நல்ல முறையில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.